ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஸ்ரீ சிசன்ஸ். இன்றைக்கி நாங்கள் வந்து மடச்சநல்லூரில் தான் இருக்கோம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி சமயபுரம் தேர், ஸோ அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். இப்போ எங்கள் அம்மா வந்து பானக்கமும் மோரும் கரைச்சிட்ருக்காங்க. இதை கரைச்சதுக்கப்புறமா நாங்கள் சாமிக்கு வச்சு கும்பிட்டுட்டு இங்கேருந்து நடந்து போகிறவங்க எல்லாருக்குமே நாங்கள் கொடுப்போம். இதை வந்து வருஷம் வருஷம் நாங்கள் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து மகாஸ்வேதா வந்திருக்கா. அவள் வந்து எங்கள் ஃபஸ்ட்டு சித்தப்பாவோட பொண்ணு. அவங்க வந்து பூனையிலேருந்து வந்திருக்காங்க. அவள் கூட நான் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தேன். இங்கிட்ட வந்து பண்ணேன், இங்கிட்டு இங்கிட்ட வரணும். மகா, இப்ப எங்க இருக்க? நீ எங்க இருக்க? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இப்ப வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சாமி கும்பிடுறாங்களா? நீ போய் சாமி கும்பிடலையா? இப்போ நாங்கள் வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். என்னென்ன வச்சு சாமி கும்பிடுவோம் அப்படின்னா, தென்னை மரத்து பாலை, அதுக்கப்புறம் வேப்பலை, வெத்தலை பாக்கு, பூ, வாழைப்பழம், அதுக்கப்புறமா நவதானியம், இளநி, அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச மோரும் பானகமும் எடுத்து வச்சு கும்பிட்டுட்டு அதை கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். நவதானியத்தை எடுத்துகிட்டு போய் ஈவினிங் வந்து கோயிலில் வந்து போட்டுருவோம். இன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே நிறைய பேர் இந்த வழியாக நடந்து போய்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் நிறைய பேர் அன்னதானமும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு மோர்? நல்லா இருக்கா? என்ன சாப்பிட்ற காமி? மேங்கோவா? சாமியே மேங்கோவா இல்லை, காலி பண்ணிட்டீங்களா? ஏய், பாப்பாக்கு ரொம்ப பிடிச்சிருக்காது. புளிக்குதா? சூப்பர் சொல்லுங்க, சூப்பர் சூப்பர் சொல்லுங்க. போதுண்டா போதுண்டா மகா போதும். எத்தனை நீங்க பாரு. இவ வந்து தமிழினி, எங்க செகே சித்தப்பாவோட பொண்ணு. இவ இப்பதான் தூங்கி எந்திரிச்சா. திருவிழாக்கு எப்போதும் வருஷம் வருஷம் நடந்து போவோம் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்கனால நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு வரும்போது வந்து ஏதாவது வேனோ இல்லை ஏதாவது ஆட்டோவோ பிடிச்சி வந்துடுவோம். இப்போ அங்கே நடந்து தான் போயிட்டு இருக்கோம் எல்லாரும். இருட்டிக்கிட்டே இருக்கோம், இருட்டே இருக்கு. நடக்கிறோம் நடக்கிறோம், நடந்துக்கிட்டே இருக்கோம். முன்னாடி நிறைய பேர் நடக்கிறாங்க. காரில் வரவங்கெல்லாம் பொறுமையாக ஒரு கார் பின்னாடி ஒரு கார் பின்னாடி போகிறாங்க. காரில் வந்தாலும் இங்கே கஷ்டம் போல இருக்கு, உள்ளாரே போக முடியாது. நடந்துகிட்டே இருக்கோம். எனக்கு வேர்த்து கொட்டி என் பொட்டே அலைஞ்சிச்சு. நடுப்புற வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி தண்ணி பயங்கரமான தாகம் அடிச்சிச்சு. வீடு சில வீட்டை வந்து முன்னாடி வந்து வச்சிருக்காங்க தண்ணி, அதுல வந்து குடிச்சிட்டு இப்ப திரும்பியும் நடைய வந்து நடக்கிறத வந்து கண்டினியூ பண்றோம். நடந்துகிட்டே இருக்கோம். இங்கேருந்து எங்க வீட்டிலேருந்து அந்த திருவிழா அந்த கோயில் வரைக்கும் போறதுக்கு வந்து 4 கிலோமீட்டரா. எவ்வளோ மணி நேரம் ஆகுது அப்படின்றத நான் கேல்குலேட் பண்ணி அதை நான் பார்த்து உங்களுக்கு சொல்றேன். கடலாம் வந்துச்சு.
வந்து சமயபுரம் வந்துட்டோம். இங்கேயே கடையெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நாங்க சமயபுரத்தோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். இங்க இருந்து இன்னும் 1.5 கிலோமீட்டர் நடந்து போனாதான் நாங்க தேர் இருக்க இடத்துக்கு போக முடியும். எங்கள் வீட்டிலேருந்து சமயபுரம் வரைக்கும் போகிறதுக்கு 1 hour 20 minutes ஆச்சு. நாங்கள் அப்படியே ஸ்லோவாக நடந்து போனோம். இதே ஃபாஸ்ட்டாக நடந்தால் 1 hourக்குள்ளேயே நடந்துடலாம். இப்போ நாங்கள் தேர்கிட்ட வந்துட்டோம். இந்த அங்கே இருக்க பாருங்கள் தேர். இங்கே தேர்கிட்ட பயங்கர கும்பலாக இருந்தது. திருவிழானாலே திருட்டு பயம் கன்ஃபார்ம் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல வந்து போலீஸ் நின்றுட்டு இந்த மாதிரி உங்கள் திங்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க, உங்கள் குழந்தைங்கள்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அதே மாதிரி ஃபோனை எடுத்து நாங்கள் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது பக்கத்தில் இருக்கவங்கலாம் தள்ளி விட்டுட்டு அப்படியே வந்து வந்துட்டு இருந்தாங்க. அதனாலையும் ரொம்ப பயமாக இருந்தது. எங்கேயாவது ஃபோனை தட்டி விட்டு கீழே விழுந்துட்டா கூட எடுக்கவே முடியாது. அதே மாதிரி சைட்லேருந்து யாராவது டக்குன்னு ஃபோனை பிடுங்கிட்டா கூட யார் பிடுங்கினா அப்படின்னு கூட தெரியாது. அந்த பயத்தில் எங்களால் சரியாக வீடியோவே எடுக்க முடியல. அதனால சாமியோட ஃபேஸும் அந்தளவுக்கு கிளியராக தெரியல வீடியோவில். அதுக்கப்புறம் நாங்கள் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம். நாங்கள் கீழேயே நின்று சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். மேலே போய் சாமி கும்பிடல, மேலேயும் போய் சாமி கும்பிடலாம். இப்போ கோயில் வழியாக போய் படிக்கட்டு வழியாக ஏறி போய் சாமி கிட்டக்கு போய் சாமி கும்பிடலாம். ஆனால் நாங்கள் எங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி ஒர்க் இருந்தனால கீழேயே நின்று சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். இந்த நடந்து வந்ததில் எங்களுக்கு பயங்கரமான பசி. மதியானம் வேறு சரியாக சாப்பிடவே இல்லை. ஒரு கடையில் சூடாக பஜ்ஜி போட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்தோடே ஆளுக்கு 2 பஜ்ஜி சாப்பிட்டோம். அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அளவு குத்திட்டு வேஷம்லாம் போட்டுட்டு நிறைய பேர் பால் குடம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தாங்க. பயங்கர கும்பலாக ஒரு ரோ ஃபுல்லாக அப்படியே போணுச்சு.
இப்போ நாங்கள் சமயபுரத்தோட என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். இந்த என்ட்ரன்ஸில் ஒரு குளம் இருக்கும். திருவிழானாலே இந்த பசங்கள்லாம் இந்த பிபியை ஊதிட்டு சத்தமாக போயிட்டுருப்பாங்க. அதுவே எனக்கு பயங்கர தலைவலியாக இருந்தது. அதை பார்த்துட்டு இந்த மித்துனும் இந்த லைட்டரியில் எருமவாடு கும்பையும் அந்த பிபியும் வாங்கி அங்கே என்ட்ரன்ஸ்லேருந்து நடந்து கத்திக்கிட்டே வந்துட்டு இருந்தா. அது பயங்கர தலைவலியாக இருந்தது எனக்கு. அப்புறம் ஒரு ஆட்டோ வந்துச்சு, அதை பிடிச்சி நாங்கள் அப்படியே எங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த எங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னும் புது புது வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அதுவரை பாய் பாய்.